முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை ஓராண்டு நிகழ்வாக அனைத்து துறைகள் சார்பாகவும் இயக்க சார்பாகவும் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அன்பகத்தில் அருமை தம்பி சீனிவாசா அவர்கள் ஏற்பாடு செய்து திராவிட சூரியன் அந்த தலைப்பிலே சட்டமன்றத்தில் கலைஞருடைய பங்களிப்பு, பெண்கள் முன்னேற்றத்துக்கு கலைஞருடைய எடுத்துக்காட்டு என்ற தலைப்பில் அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்னை தலைமை பொறுப்பினை ஏற்கின்ற வாய்ப்பை அன்பகம் உருவாக்கி கொடுத்தது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலைஞருடைய வரலாற்றை எதிர்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீண்ட பட்டியலிட்டு மகளிருடைய பெருமையும் சட்டமன்ற அவருடைய நிகழ்வும் இங்கு சகோதரர் ஆயிரம் கல்யாணம் ராஜ ராஜேஸ்வரி அவர்கள் பதிவு செய்தார்கள். மிகவும் இது வரவேற்கக்கூடியது. அந்த கருத்துகளில் இந்த சமுதாயத்தை சீரமைப்பதற்காக பெண்ணடிமை ஒழியப்பட வேண்டும், பெண் உரிமை காக்கப்பட வேண்டும், ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இல்லாமையிலும் கல்லாமையிலும் இருக்கிற மக்களுக்கு எல்லாரும் எல்லோரும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே திராவிட மாடல் ஆட்சியினுடைய உன்னதமான திட்டங்களுக்கு வழிவகுத்தவர் தமிழக கலைஞர், அதை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தளபதி அந்த தொடர் செயலுக்கு பக்கபலமாக இருக்கிறவர் எங்களுடைய செல்ல பெண்ணை கலைஞரின் பேரப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கவுன்சிலுடைய மாநாட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு சட்ட வல்லுநர்களின் ஒரு குழு அமைப்பு அதற்கு தீர்வு காணப்படும் என்பதை அவர் சொல்லி அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சார், வக்ஃபு வாரிய தலைவர் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கு. வக்ஃபு வாரியத்தில் இப்போ முறைகேடு பண்ணதாக நேற்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து எதிர்கட்சி தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்கள். அவர் மேலே ஏதாவது இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரிடத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சென்று மனு கொடுத்ததாக நான் கூட பத்திரிகை வாயிலும் தொலைக்காட்சி வாயிலும் அந்த செய்தியை அறிவித்தேன். அதில் சொல்லப்பட்டு இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், நம்முடைய அடையாறில் இருக்கிற பள்ளிவாசலில் ஒரு மதரசா கட்டுகின்ற பணி நடைபெறுகிறது. அந்த மதரசா கட்டுகின்ற பணி அங்கே இருக்கிற ஜமாத்தார்கள் ஒன்று அங்கே இருக்கிற பங்களிப்போடு தான் அதை செய்கிறார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம், பத்துக்கு சொந்தமான இடத்தை அங்கே ரயில்வே அது எடுக்கப்பட்ட காரணத்தினால் அதன் மூலமாக 9 கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது. அது பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு, அந்த மதரசா கட்டுகின்ற பணிக்கும் பள்ளிவாசலுக்கும் அது வெவ்வேறு நிர்வாகம். அதை புரிந்து கொள்ளாமல் அந்த 9 கோடி ரூபாயில் தான் இந்த மதரசா கட்டுவதாக நினைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. நான் நேரடியாக சென்று நேற்றைக்கு கூட அதை ஆய்வு செய்து அடையார் பள்ளிவாசலில் அந்த பணத்தை யாரும் அனாவசியமாக எடுத்துட முடியாது. அரசாங்கத்துடைய கஜானாவில் அவங்களுடைய கணக்கில் இருக்கிற பணம், அது பள்ளிவாசல் தீர்மானம் போட்டு என்ன செலவுக்கு தேவைன்னு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி தான் எடுக்க முடியுமே தவிர, அந்த கணக்கை பார்த்துட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க போகிறாங்கன்னு சொல்வது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அந்த மனுவை தீர்வை விசாரிக்காமல் அவர் செய்து சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. சார், 3 தினங்களுக்கு முன்பு வேளாண்மை துறை